புதிய நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு காலை தினர் வழங்குறதுக்காக நான் உங்க பிரியங்கா ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். மார்கழி மாசம்னாலே கச்சேரிகள், பாட்டு, கிறிஸ்மஸ் டைம்னாலே அது ஒரு கொண்டாட்டம், நியூ இயர் டைம்னாலே ஒரு கொண்டாட்டம். டிசம்பர் மாசம் முழுவதுமே ஒரு கொண்டாட்டமான ஒரு மாசமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கொண்டாட்டத்தில் இன்னைக்கு தினத்தோட சிறப்பு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு டிசம்பர் 28ஆம் தேதி முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இன்னைக்கு முதல் முதல்ல பப்ளிஷ் பண்ண டே என்னன்னு பாத்தீங்கன்னா, WH ரோயின்டஜன் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் சயின்டிஸ்ட் நம்மளோட எக்ஸ்ரேஸ் பாடியில எலும்புகளோட முறிவுகள் மற்றும் சின்ன சின்ன கோளாறுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்ரேஸ் மூலமா இந்த ஒரு புகைப்படம் மாதிரி எடுத்து அதுல இருந்து இந்த தீர்வுகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சது இந்த அந்தக்கான பேப்பர் பப்ளிஷ் பண்ணது இந்த தினம் தான். இது நம்ம சயின்டிஸ்ட் ஹிஸ்டரியிலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் முதல் முதல்ல பிராக்சர்ட் போன்ஸை ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு கண்டுபிடிப்பை இவர் தான் செஞ்சிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படிக்கல் இது நம்மளோட ஹிஸ்டரியில. ஸோ இந்த ஒரு குட்டி தகவலோட முதல் பகுதிக்கு நம்ம போறோம். மனசில் பூமலரும் என்ற பகுதி ஜெயஸ்ரீ ரவி அவர்கள் வழங்க போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. மனசில் பூமலரும் இதோ உங்களுக்கு. ஒரு எதிரிய எப்படி நாம நடத்தணும், அவங்கள எதிரியா நடத்தாதீங்க. எதிரிய நாம நல்லா புரிஞ்சுக்கிறது அவங்களை வந்து நாம வெற்றி கொள்வதற்காக. வெற்றி அப்படிங்கிறது அவங்க வந்து நம்மளுடைய பாதையில ஏதாவது தடை ஏற்படுத்தி இருந்தால் அந்த தடையை கடப்பது தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சூழ்நிலையாக நாம் அதை கருத வேண்டும், இல்லை ஒரு தடையாக நாம் அதை கருதலாம். ஒரு நபர் என அந்த இடத்துல அவங்கள பார்க்காத பொழுது நம்ம அந்த சூழ்நிலையை கையாளுவது இன்னும் சுலபமாகிறது. இப்போ அந்த நபரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், அவங்கள பார்த்து அவங்கள வந்து ரொம்ப லேசாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை, ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அவர் என்ன திட்டம் தீட்டி கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறத நாம் உணரணும். இது அத்தனையுமே நாம் ஒரு விஷயமாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அதில் நம்மளுடைய உணர்ச்சி கலக்காமல் இருக்கும். ஒரு வெறுப்போ பயமோ சந்தேகமோ இதில் கலக்காமல் இருக்கும். இப்போ சந்தேகம் அப்படிங்கிறது ஒன்று, ஒரு விஷயத்தை சரிபார்க்கறது அப்படிங்கிறது வேற. ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு முறை நீங்கள் சரிபார்க்குறீங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்க போகிறார், அப்போது அந்த விஷயத்தை 4 முறை செக் பண்ணுங்க, 4 முறை சரிபார்க்கணும். அது ஒரு ரெட்டிப்பு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கிறது. ஒரு சூழ்நிலையை இருக்கும்போது ஒரு நபரை வந்து நம்ம கருத்தில் கொள்ளாமல் இருக்கும்போது அவரை நோக்கிய உணர்ச்சிகளால் நம்ம திசை திரும்பாமல் இருப்போம். ஆனால் அவர் என்ன பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்துகிறாரோ அதை நாம் எப்படியும் எதிர்கொள்ளத்தான் வேணும். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனிப்பட்ட எதிர்ப்பாக கருதாமல் எப்படி இந்த சூழ்நிலைக்கு நாம ரியாக்ட் பண்றது. இப்போ ரோட்ல வந்து நீங்க ஒரு போயிட்டு இருக்கீங்க, உங்களை எதிர்த்து உங்களுக்கு எதிராக ஒரு வண்டி வந்து ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த ஓட்டுநர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து நீங்க அவருடைய வழியில இருந்து நீங்க எப்படியாவது விலகி செல்ல வேண்டும், அப்பதான் உங்களுக்கு காயம் ஏற்படாது. அதனால நீங்க விலகி போறீங்க, உங்களுக்கும் எந்த காயமும் ஏற்படல, ஆனா அந்த நபரும் தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ அவரை எதிர்த்து நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஒரு நீங்க இது வழக்கா நீங்க தொடர்னாலும் சரி, இல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சரி, எக்ஸ் வர்சஸ் ஒய் இப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வர்சஸ் அந்த நபர். ஆனால் இது ஆக்சுவலா எப்படின்னா, இது நீங்க அவரை எதிர்க்கவில்லை, ஒரு குடித்து விட்டு வண்டி ஓட்டுவதை அந்த செயலை தான் நீங்க எதிர்க்கிறீங்க. ஏன்னா அவர் இல்லாம வேற யாரோ இந்த இடத்துல இருந்திருந்தாலும் நீங்க இதையேத்தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, ஒருத்தர் அந்த கேம்ல வந்து ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும், ஆனா ரெண்டு பேருமே சிறப்பாக விளையாட முடியும். ஆனால் உங்களுக்கு வெற்றி பெறணும்னா அந்த எதிரே உங்கள் எதிரே விளையாடுற அந்த வீரருடைய எல்லா பலமும் உங்களுக்கு தெரியணும்,
எல்லா பலவீனங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நீங்கள் சிறப்பாக விளையாட முடியும், நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் அவருக்கு எதிராக விளையாடுறீங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அது ஒரு கேம், அவரோட சேர்ந்து தான் நீங்கள் விளையாடுறீங்க. இப்போ ஒரு பொருளை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க, இதே மாதிரி ஒரு இன்னொரு நபரும் அதே பொருளை நீங்கள் யாருக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேயே அவங்களும் விற்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இது என்ன ஆகும், நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை பற்றி நீங்கள் சிறந்த முறையில் அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அந்த பயர்கிட்ட, அதாவது உங்களுடைய பொருளுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்வீங்க. இதனால் நீங்கள் அந்த இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட விற்கணும்னு வந்தவர், அவரை எதிர்த்து நீங்கள் செயல்படுவதாக அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க, அவர் அவருடைய வேலையை செய்கிறார். ஆனால் அவர் வந்து தன்னுடைய வழியை தவறி தரக்குறைவாக உங்களுடைய பொருளை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ பேசவோ செயல்படவோ தொடங்கினால் அப்போதான் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லும் போதோ இல்லை ஒரு நெறிமுறையற்ற ஒரு செயலில் ஈடுபடும் போதோ அப்போதான் நமக்கு வந்து அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அப்பவும் கூட நீங்கள் அவருடைய தவறான கருத்துக்களை தான் எதிர்த்து இருப்பீர்களே தவிர அவரை எதிர்த்து அல்ல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுகும் போது இதை நம்ம இன்னும் சிறந்த முறையில் நாம் தீர்வு காண முடியும். ஏன்னா எல்லாமும் நமக்கு தெளிவாக புரியும், இன்னும் ஒரு சிறந்த அணுகுமுறையாக இது இருக்கும். இந்த நபரை விட்டு நீங்கள் வந்து ஒரு விட்டு விலகி இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய அருகிலேயே இருந்தாலும் சரி, இந்த முடிவு வந்து இது வேற விஷயம். ஏன்னா அவர் வந்து மீண்டும் நமக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும் நோக்கம் உள்ளதா அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போ பல விஷயங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், பல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அத்தனையையும் சேர்த்து நாம் கோர்த்து எல்லா சிக்கலையும் சேர்த்து ஒரே முடிவாக எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு முடிவு வந்து தவறாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நாம் அணுகும் போது நமக்கு தெளிவாக தெரியும் இந்த எதிரியை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் அவர் எதிரியே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுப்போம். நம்மளை எதிர்த்திருப்பது ஒரு எதிரி அல்ல, நாம் இருப்பது ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு புரியும் போது இன்னும் சிறப்பாக நாம் தீர்வு காண முடியும். ஒரு கூட நிறைய பழங்கள் இருந்தாலும் அந்த ஒரு பழத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அழுகின பழத்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த மொத்த நல்ல பழங்களுமே வந்து கெட்டு போயிடும். ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும், ஒரு ஆரஞ்சாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பழங்களே கெட்டு போகுதுங்கும் போது நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளும் நல்ல உறவுகளாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேல்மே நிறைய படிக்கல்களை நம்ம அடைய முடியும். அதாவது நல்ல உறவுகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை பற்றி பேசுறதுக்காக தான் சாந்தமணி அம்மா அவர்கள் வராங்க. அதை வழங்குறதுக்காக தமிழ் விருந்து அப்படின்ற ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் பார்க்குறமா, உங்களுக்காக தமிழ் விருந்து காத்துக்கிட்டே இருக்கு, பார்த்து மகிழுங்க. பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தமிழ் விருந்து நிகழ்ச்சியிலே நான் வழங்க இருக்கக்கூடிய தமிழ் விருந்து நல்ல உறவுகள். உறவுகள் என்பது நம்மோடு ஒட்டி பிறந்தால்தான் உறவுகள் இல்லைங்க, நம்ம கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல அன்பு இருந்தாலே உறவுகள் நம்மை வந்து சேரும். நீங்க காந்தியடிகள் ராமனை பெரிதும் விரும்பினாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க விலங்குகளையும் கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனா பாவிக்கக்கூடிய மனப்பான்மை ராமனிடம் இருந்தது. அழகா அனுமனிடம் சொன்னா, குகனோடு ஐவரானோ பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் அன்பினால் உன்னோடு எழுவரானோன்னு பேசுவான்.
அதனாலதான் காந்தியடிகளுக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும். இங்க ஒரு பீகார்ல ஒரு கிராமம், மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து போய் அந்த கிராமமே தண்ணீர்ல மூழ்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நிறைய குடும்பங்கள் பசி பட்டினியால கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய அன்னை தெரசா அவர்கள் அந்த கிராமத்துக்கு போறாங்க. போனவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க, போய் பார்த்தா அங்க கணவன் மனைவி குழந்தைகள் உன்ன உணவில்லை, அப்படியே பசியோடு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து அன்னை தெரசா கேட்கிறாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தையினால பதில் சொல்ல முடியல, அப்படியே அம்மா முகத்தை பார்க்குது. அப்ப அம்மா சொல்றா, 2 நாள் ஆச்சுங்க நாங்க சாப்பிட்டு அப்படின்னு ஜாட காட்டுறா. உடனே அன்னை தெரசா என்ன பண்றாங்க, நான் கொண்டு போயிருந்த அந்த கோதுமையை எடுத்து கொடுத்து இந்தா குடும்பத்துக்கு ஏதாவது உடனே செஞ்சு கொடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த வீட்டு தலைவி என்ன பண்றா, இதோ வர்றங்க அப்படின்ட்டு எங்கேயோ வெளியில போயிட்டு திரும்பி வர்றா. அன்னை தெரசா நினைச்சிட்டாங்க, சரி ஏதோ கோதுமையை போய் அரைச்சு மாவாக்கி கொண்டு வர்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எங்க நீங்க மாவரைக்க போனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த குடும்ப தலைவி சொல்றா, இல்லைங்க, எங்களை மாதிரியே இன்னும் பல குடும்பங்கள் பக்கத்துல பசியாலும் பட்டினியாலும் வாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப உறவுகள் அப்படிங்கறது எப்படி வருது பாத்தீங்களா, கூட பிறந்தாத்தான் உறவுகள் இல்லைங்க. நல்ல அன்பு நமக்கு இருந்தாலே இது மிகப்பெரிய உறவுகளை இணைக்கின்ற பாலம். இங்க திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாடும் நண்பருக்கு அங்கு ஆகா. நடமாடும் நண்பருக்கு ஒன்று ஈயில், படமாடும் பகவர்க்கு அங்கு ஆகுமேன்னு பேசினார். இங்க படமாயிருக்கிற கடவுளுக்கு படையல் போட்டு வணங்குறதை விட நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம பொருள்களை கொடுத்தோம்னு சொன்னாலே அது கடவுளுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறத திருமூலர் ரொம்ப அழகா சொன்னாரு. அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு மழை பொழிந்தது. அப்படி அந்த குண்டு மழை பொழிந்த போது மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா ஹிரோஷிமா நாகாசாகி. வரலாற்றில் மறக்க முடியாத அந்த நிகழ்வு. நீங்க அந்த போருக்கு பிறகு பாருங்க, உலகமே என்ன நினைச்சது தெரியுங்களா, இனி ஜப்பான் மீண்டு எழாது. ஏன்னா வரைபடத்துல சுட்டி காட்டக்கூடிய இடம் பெற்றதுதான் ஜப்பான், ரொம்ப குட்டி நாடுதான். இனி அது எங்க மீண்டு எழ போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தத பொய்யாக்குச்சுங்க ஜப்பான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அங்கிருக்கிற பல நிறுவனங்கள், 1-2 பல நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியா இருக்கிறாங்க பாருங்க, அந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நல்ல உறவு இருந்ததுனாலதான் இன்னைக்கு உலகமே வியக்கின்ற வகையில ஜப்பான் வளர்ந்து இருக்குது. என்ன நடக்கும் தெரியுங்களா, ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய முதலாளிகளும் தன்னிடம் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல நல்ல காரியம் நடந்தாலும் முதலாளா போய் நிப்பாங்க, இல்ல துக்ககாரியம் நடந்தாலும் முதலாளா போய் நிப்பாங்க, வேற்றுமை பார்க்க மாட்டாங்க. முதலாளி தொழிலாளின்னு சொல்லி அந்த வேற்றுமை பார்க்காமல் அவர்களையும் தோழர்களாக அவர்கள் பாவித்ததனால தாங்க இன்று உலகமே வியக்கின்ற வகையிலே அந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் நாம அன்பு காட்டணும்னு வச்சுக்கோங்க. அன்பு நம்மிடம் இருந்ததுன்னா அந்த அன்பு நமக்கு நல்ல உறவை கொடுக்கும். அதனாலதான் வள்ளுவரும் கூட சொன்னாரு, வீட்டிலையும் கூட கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த நிலையை மாற்றி நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டு பேருக்குள்ள வந்துடுச்சுன்னு வைங்க, இதை விட சிறந்த உறவு வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பேசுறாருன்னு சொன்னா, அன்பு இருந்ததுன்னா நல்ல நட்புகள் வரும், அந்த நட்புகளே நாளடைவிலே நம்மை விட்டு பிரியாத நல்ல உறவுகளாக வரும் சொன்னா, நீங்க நல்ல உறவுகள் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் அண்டை அயலாரிடம் அன்பு காட்டுங்கள். இப்ப ஒரு வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்துடுச்சு,
இந்த செய்தி அடுத்த நாள் அக்கம் பக்கம் எல்லாம் பரவிடுச்சு. எல்லாரும் ஓடி வர்றாங்க. வந்து அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறாங்க, என்னங்க நேத்து உங்க வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்துடுச்சாமா, நல்ல பாம்பு வந்துடுச்சாமா? ஆமாங்க. அது என்ன பண்ணீங்க, அடிக்கலையா அப்படின்னு. அதே கொடிய விஷமுடைய பாம்பு, அதை ஏன் நம்ம அடிக்கணும்? அதனால பக்கத்து வீட்டுக்கு வரட்டி விட்டுட்டேங்காரு. நீங்க அண்டை அயலாரிடம் நாம நட்பு கொண்டு இருந்து அன்பு காட்டணும் சொன்னா உறவுக்கு மேல் உறவாக, அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டம்னா கூட நம்ம உறவு எங்கேயோ தூரம் தொலைவில் இருக்கு, அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்பு என்ற உறவுகள் நமக்கு துணை செய்யும் சொன்னா அண்டை அயலாரிடம் அன்பு காட்டுங்கள். அந்த அன்புதான் நமக்கு நல்ல வரவு, அதுதான் நல்ல உறவு என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் மனதிலே நிலைநிறுத்துங்கள். வணக்கம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. காலங்காலமா ராசியான பேங்க். ஈஸியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இப்ப நம்ம மூன்றாவதா பாக்க போற ஒரு அருமையான பகுதி, பசுமையான பகுதி, வையகமே வானகமே. இதுல கத்திரிக்காயை பத்தி சொல்ல போறாங்க. கத்திரிக்காய் என்ற வெஜிடபிள்க்கு நிறைய நேம்ஸ் இருக்கு, எத்தனையோ வகையில் அதை சமைக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு இதுல வந்து சின்ன சின்ன அலர்ஜிஸ் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இதோட நற்குணங்கள் என்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு நலன் ஏற்படும் அப்படின்றத டாக்டர் நிகிலா வெங்கட் அவர்கள் ஆயுர்வேத சிகிச்சை மூலமாக சொல்ல போறாங்க. வையகமே வானகமே ஒரு சின்ன பிரேக் அப்புறமா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பார்த்து மகிழுங்க. சமூகத்தின் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லுவாங்க. கூழ் அப்படின்னா உணவு, அது கஞ்சியானாலும் சரி குளிச்சுட்டு தான் குடிக்கணும், தினமும் குளிச்சுட்டு தான் குடிக்கணும். கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னா கந்தலான ரொம்ப கிழிந்த ஆடையாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணும், கசக்கி துவைச்சு தான் கட்டணும். ஒரு நாள் போட்டதை மறுநாள் போடக்கூடாது. அப்ப அப்படி போடலைன்னா குளிக்கலைன்னா நீங்க சாப்பிடாதீங்க. கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு. குளிக்காம கஞ்சி கூட குடிக்காத. அதே மாதிரி குளிச்சுட்டேன்னா கிழிஞ்ச துணியானாலும் துவைச்சு போடு. எவ்வளோ அற்புதமான கருத்து இது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஒரு நாள் போட்ட வஸ்திரம், ஒரு நாள் போட்ட துணி மறுநாள் நிச்சயமாக போடுறாங்க, போடவேன்னு சொல்லவே முடியாது. அதுலேயும் இப்போ நவநாகரிகமாக வந்திருக்கக்கூடிய சில ஆடைகள் வந்து துவைக்கிறதே கிடையாது, அது கண்டினியூஸாக ஒரு 10 days ஒன் மந்த்தோ அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜீன்ஸ். ஸோ இந்த மாதிரி துணிகள் எல்லாம் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு சின்ன கந்தலான கிழிந்த ஆடையை கூட துவைச்சு தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ நம்ம எந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் துவைக்காம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி துவைக்காம இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் குளிக்காம எல்லாம் இருந்தால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சருமத்தில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா புறத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு நீக்காமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஆடைகள் இருக்கக்கூடிய அழுக்கு நீக்காமே. இதுகள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம உடம்பு வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அரிப்பு, அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸ் வர்றது, சொரிஞ்சா வெள்ளை வெள்ளையாக வர்றது, இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், தலையில் பொடுகு, புழு வெட்டை, இந்த மாதிரி நிறைய வர்றதுக்கு அதுவே காரணமாயிடுது. அப்போ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தால் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, முக்கியமாக அரிப்பு வந்தால் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய்.
இன்னைக்கு அந்த கத்திரிக்காயை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பொருள்னா அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்ப கத்திரிக்காயினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு தெரியறது என்ன, நம்ம இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது கத்திரிக்காயை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சில தன்மைகள் நம்மளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்றதுனாலதான், அதை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுனாலதான் கத்திரிக்காயை தவிர்க்க சொல்றோம். இப்போ இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம் இருக்கு இல்லையா, அந்த நிறமே ரத்தத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரத்த விருத்திக்கும் சரி, இதயத்தோட நம்ம உடம்புல வந்து வெப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கு. அதாவது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உடம்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வெப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் உதவியாக இருக்கு. அதே போல் இந்த கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நீர்ச்சத்து அதிகமான காய், அதனால் நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணும். இதில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கு, பொட்டாசியம், அயன், மேங்கனீஸ், பாஸ்பரஸ் இது மாதிரி நிறைய இருக்கு, தயமின், ரிபோஃப்ளோவின் சொல்லிட்டு எல்லா மினரல்ஸும் விட்டமின்ஸும் அதிகமாக ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு காய். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து முக்கியமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமவாதம், ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃப்னஸோடு இருக்கும், ரொம்ப வலி இருக்கும், இந்த மாதிரி அப்படியே ஃபிக்ஸராக இப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேர்த்துக்கு அதை பற்றி எல்லாம் தெரியும். இப்போ எந்த ஒரு டிசீஸையும் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எல்லாமே நம்மளே அதை தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போது இந்த கத்திரிக்காயை வந்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெயில் இந்த கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் அதில் அப்படியே வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சு அதை நீங்கள் எடுத்துக்கும் போது அது ரொம்ப நல்ல தீர்வாக, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப தீர்வாக இருக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து வாதகரம், வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை கத்திரிக்காய்க்கு உண்டு. அதனால் கத்திரிக்காயை வந்து சாப்பிடும்போது விளக்கெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா விளக்கெண்ணையும் வாதகரம், கத்திரிக்காயும் வாதகரம். கத்திரிக்காயில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு விட்டமின் பி டூ அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விட்டமின் பி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு உணவு சாப்பிட்டோம்னா அதை சிதைச்சு அதை டைஜஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த விட்டமின் பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கத்திரிக்காயில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாக இருக்குது, அது வந்து உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு, வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து இந்த பசு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால்நடைகளுக்கு இருந்தால் அது வந்து இந்த கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால தீர்வடையும் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ இந்த கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. முற்றிய கத்திரிக்காய்கள் இருக்கு இல்லையா, நல்ல விதவந்த கத்திரிக்காய், அதில் வந்து விட்டமின் ஏ ரிச்சாக இருக்கும். இப்போது இது வந்து கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு வந்து மருந்து, சில மருந்துகள் சாப்பிடும்போது கத்திரிக்காய் வந்து ஔஷத அஜீர்ணத்தான் சொல்லுவோம், மருந்து சாப்பிடும்போது சிலது சாப்பிடக்கூடாததுன்னு சொல்கிறதுல கத்திரிக்காயும் நம்மளுக்கு வரும். அதனால் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அனிமிக்காக இருக்கவங்க சாப்பிட்லாம், மூட்டு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்லாம், தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. தோலில் வந்து ஒரு மரத்து போகிற தன்மை வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிட்லாம். தோல் மரத்து போகிற தன்மையை நீக்கக்கூடிய குணம் கத்திரிக்காய்க்கு உண்டு. இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பிராணசக்தி கூட கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கத்திரிக்காயில் நிறைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தீமையான விஷயங்களும் இருக்குது. இப்போ கத்திரிக்காயில் வந்து நம்மளுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிபி வந்து அதிகமாகும்போது அதை குறைக்கிறதுக்கு மன அழுத்தத்தை, ரத்த அதிகரிப்பு அதாவது ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கத்திரிக்காய்க்கு உண்டு. மித்த காய்களை விட பொட்டாசியம் வந்து கத்திரிக்காயில் ரிச்சாக இருக்கிறதுனால தான் இந்த செயல்பாடு இருக்குது. அதே மாதிரி வாதத்தையும் கஃபத்தையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தி வாதத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மை கத்திரிக்காய்க்கு உண்டு. கத்திரிக்காய் வந்து இதயத்துக்கும் நல்லது, ஏன்னா அதனுடைய நிறம் இருக்கு இல்லையா, அந்த நிறம் வந்து இதயத்துக்கு, அந்த நிறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி வந்து இதயத்துக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியது. கொழுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பசியை தூண்டக்கூடியது. மூளைக்கு கூட ரத்த ஓட்டத்தை, ரத்தம் அதிகமாகும்போது என்னாகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும்போது மூளை கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால இது மூளை கூட சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா கத்திரிக்காயில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையான சமயத்தில் கத்திரிக்காயை நம்ம சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்.